हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर वीडियो और वीडियो पाकपो एलफल मेपे बाधपे उन्ना कोरोना वैरस अद्कान वैक्सीनेशन गवर्नमेंट कैंडपिचा डीटेल पाक मटमें सैक्सन पेवान सेल्फ रजिस्ट्रेशन एपी पड़े अभी पाकपो इतने वीडियोस नहीं मिस पाँच पाको अब नम चल सब्सक्राइब पड़ो पक बेलन से क्लिक पड़ो अब नम्बर पड़े वीडियोस मिस पड़ा उ सी वा वीडियो को गवर्मेंट अब नया स्टेट में पाती कोविड-19 वैक्सीन को स्टार्ट पड़ा अब मेरी वैक्सीन वह पाती फ्रीय को अब पाती पीरियाटी ग्रूप वर्कर्स वैक्सीन फ्रीय को पाती यूनियन हेल्थ मिनिस्टर हर्षवर्धन अब पाती मैं वैक्सीन पति वह वदंद नंबा अ पात भयपड़ अब ऐसी போலியோ சொட்டு மருந்து போலியோ தடுப்பூசி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தப்போ அந்த சிஸ்டம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அதை ஞாபகமா வச்சுக்கிட்டு இந்த இதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இந்த கோவிட-19 வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எக்ஸ்பர்ட் குரூப் ஆன் வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் கோவிட-19 அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி 1 crore ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பீரியாட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டா யாரை சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் நர்ஸ் சூப்பர்வைசர் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் சப்போர்ட் ஸ்டாஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 crore பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்வீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் சிவில் டிஃபென்ஸ் ஹோம் கார்டு பிரிசன் ஸ்டாஃப் முனிசிபல் ஒர்க்கர்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மக்களோட அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க 50 வயசுக்கு மேல் இருக்கிறவங்க அப்படின்ட்டு அவங்களோட செக்ஷன் வைஸாக தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கான எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கோவிட-19 வேக்சின் பெறுவதற்கான செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்படின்றத எடுக்கிறாங்க இதில் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட நேம் அண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க அடுத்து உங்களோட ஆதாருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறாங்க அது உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் மாதிரி அதை செக் பண்ணுறாங்க அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பண்ணுறாங்க அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஸ்கீமுக்கு கீழே கொடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு தேவைப்படும் அதே மாதிரி அஃபீஷியல் ஐடென்டி கார்டு பேன் கார்டு பாஸ்புக் பாஸ்போர்ட் பென்ஷன் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொரோனா வைரஸோட எல்லா சிம்டம்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுப்போம் கொரோனா வைரஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம பாதுகாத்துக்குவோம் தேங்க்யூ